வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்காம யாராவத்தி பார்க்க போகிறோம்னா பிஜேபி ஓபிஎஸ் அமமுக இவங்க கூட்டணி ஓரளவுக்கு உறுதியாயிருச்சு அப்புறம் கூட்டணி கட்சிகள் இவங்கள எந்தெந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலும் சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசப்பட்ட வெளியாக இருக்குது திருவள்ளுவர் தொகுதி ஓபிஎஸ் அணியில் பார்த்தீங்கன்னா போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிஜேபி சேர்ந்த விபி துரைசாமி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிஜேபி நிற்கும் பிஜேபி நின்றால் கருண்நாகராஜ் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தேமுதிக அந்த ஒதுக்கப்பட்டால் மோகன்ராஜ்னு சொல்கிறவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் நிற்கிறது உறுதி ஸோ வேட்பாளர் ஒன்றும் குஷ்புவாக இருக்கலாம் இன்னும் வினோத் பி செல்வமாக இருக்க வாய்ப்பு இருக்குது தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் பிஜேபி சேர்ந்த மைத்ரேன் இன்னும் ஆறாயிரம் திருப்பதி இன்னும் எஸ்ஜே சூர்யான்னு சொல்கிறேன் இவங்க மூணு பேரில் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவலியாக இருக்குது அப்புறம் ஸ்ரீ பிரம்பலத்தூர் கராத்தே தியாகராஜனி பிஜேபி சேர்ந்தவர் தான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காஞ்சிபுரம் தனித்தொகுதி ஓபிஎஸ் அன்னிக்கு தான் ஒதுக்க வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அமமுக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலூரில் பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வேட்பாளர் தான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரணியில் ஓபிஎஸ் அணி மாதிரி விழுப்புரத்தில் தனித்தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கடலூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி தான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா தடா பெரியசாமி அதாவது இந்த இடத்துல திருவா திருமாவளன் போட்டிட்டால் கண்டிப்பாக வந்து தடா பெரியசாமி இந்த வாட்டி வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க அதனால தான் பிஜேபி வந்து கிளம்ப இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா பாரிவேந்தன் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா டிடி தினக்கரன் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா தமாகக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறையும் பார்த்தீங்கன்னா அமமுகாவில் சேர்ந்தவங்களும் எல்லாம் பிஜேபி சேர்ந்தவங்களும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா கே பி ராமலிங்கம்னு சொல்கிற பிஜேபி சேர்ந்தவர் சேலத்தில் பார்த்திங்கன்னா அமமுக கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா தேமுதிக சேர்ந்த நம்ம பார்த்தீங்கன்னா சுதீஷ் அதாவது இல்லை விஜயகாந்தோட மச்சான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா பார்த்தீங்கன்னா ரவி பச்சைமுத்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி தர்மபுரியில் பார்த்திங்கன்னா பிஜேபி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா தேமுதிக இல்லைன்னா பிஜேபி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரியில் பார்த்தீங்கன்னா எல் முருகன் ஸோ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி திருப்பூரில் பார்த்திங்கன்னா தேமுதிக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோவையில் பிஜேபி பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஜபி திருநெல்வேலியை பார்த்தீங்கன்னா நைனா நகிதர் நிற்கிறது வாய்ப்பு இருக்குது தென்காசியில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி விருதுநகரில் வந்து பிரேமராதா விஜயகாந்த் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேனி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகன் ஓபி பி நிற்கிறதுக்கான நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணிய சேந்தர் கூப்பா கிருஷ்ணன் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரூரில் பார்த்தீங்கன்னா அமமுக தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா சசிகலா புஷ்பா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணி நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி மதுரையில் பார்த்திங்கன்னா ராமசீனி வாசன்னு சொல்கிறா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிவகங்கையில் பார்த்திங்கன்னா பிஜேபி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் ஒரு சில கட்சிகளை பார்த்திங்கன்னா வெளியேறலாம் இல்லை பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணி இருக்கலாம் ஸோ இதில் பாமக இல்லை ஒருவேளை பாமக வந்து கூட்டணிக்குலாம் வந்தால் நம்மளுக்கு தெரியும் தருமபுரியில் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த இன்ஃபார்மே முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சு இந்த